நமஸ்தே மாணவ செல்வங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இது நவம்பர் மாத முதல் காணொளி. இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். வகுப்பு மூன்று, பாடம் தமிழ், நவம்பர் மாதம் முதல் வாரம், முதல் காணொளி. சரியா? தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு அழகான கதை. சரியா? நாயும் ஓநாயும், நாயும் ஓநாயும். இது நம்மளுடைய 16வது பாடப்பகுதி. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கதையின் பொருள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். அப்புறம் நிறுத்தற் குறியீடுகளை அறிந்து படிக்க பழக போறோம். சரியா? எப்படி நிறுத்தற் குறியீடுகள் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். அப்புறம் நாயும் ஓநாயும் செய்யும் கலந்துரையாடலை நம்ம பார்க்க போறோம். சரியாமா? நீங்க கதையோட பொருளை எடுத்து கூற போறீங்க, நிறுத்தற் குறியீடுகளை அறிந்து படிக்க போறீங்க, அப்புறம் அதோட நாயும் ஓநாயும் செய்யும் கலந்துரையாடலை நம்மளோட சொந்த நடையில நீங்க என்ன பண்ணணும், இங்க சொல்லணும். சரியா? இதுதான் பாடம், நாயும் ஓநாயும். இது ஒரு அழகான கதை. சரியா? வாங்க பார்க்கலாம். மேம் படிக்கிற மாதிரியே நீங்களும் என்ன பண்ணணும், கூடவே சேர்ந்து படிக்கணும். நிறுத்தற் குறியீடுகளை அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், சரியா பயன்படுத்த முடியும். சரியாமா? பசியால் வாடி மெலிந்த ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று காடு முழுவதும் தேடித் திரிந்தது. அப்போது கொழு கொழு வென்றிருந்த ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்தது. அதாவது காட்டுல வந்து ஒரு ஓநாய் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப பசியால வாடி அப்படியே ரொம்ப சோகமா இருக்கு காடு முழுவதும், அதுக்கே உணவு கிடைக்குமான்னு பாக்குது. அப்ப பார்த்து ஒரு கொழு கொழுன்னு ஒரு நாய் என்ன பண்ணுது, அதனுடைய எதிரே ஓடி வருகிறது. நாயை தின்று விடலாமா என்று நினைத்தது. ஆனால் தான் அப்போது இருந்த சோர்வான நிலையில் அந்த நாயுடன் சண்டை போட்டு தோற்கடிக்க முடியுமா என்பது சந்தேகமாக இருந்தது. அதனால் அதனுடன் நட்பாய் பேச ஆரம்பித்தது. ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாய் நல்லா கொழுக்கொழு இருக்கு இல்லையா, ஆனா நரி எப்படி இருக்கு, ஓநாய் எப்படி இருக்கு, அதால ரொம்ப முடியல, சாப்பிடல, ரொம்ப சோர்வா இருக்கு. அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த நாய் கிட்ட சண்டை போட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், நட்பா பேசலாம் அப்படின்னு முடிவெடுக்குது. பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஓநாய் முதல்ல பேசுது, நண்பா நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய். நாய் உடனே சொல்லுது, நண்பனே மிக்க மகிழ்ச்சி, நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னை போல கொழு கொழு என்று அழகாய் இருக்கலாம். நீ இந்த காட்டிலிருந்து பசியும் பட்டினியுமாய் ஏன் துன்பப்படுகிறாய், என்னுடன் வெளியே வந்துவிடு, நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு ஓநாய் கிட்ட நாய் சொல்லுது. நாய் கேக்குது. அடுத்து ஓநாய் செய்யுது, அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாய்கிட்ட கேள்வி கேக்குது. வேலையாவது கீழையாவது ஒன்றுமே கிடையாது, வீட்டிற்கு வருகிற அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும், வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாழையாட்ட வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு பதிலாக விதவிதமான உணவுகள் கிடைக்கும், நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக வருடி கொடுப்பார்கள். ஆஹா, அது என்ன சுகம் தெரியுமா அப்படின்னு சொல்லுது. நம்ம வீட்டுல நிறைய பேர் வீட்டுல நம்ம நாய் வளர்க்குறோம் இல்லையா, ரொம்ப செல்லமா பாத்துக்கிறோம். அதோட தலையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், வருடி கொடுப்போம். அதான் கேக்குது, உனக்கு விதவிதமா சாப்பாடு கிடைக்கணும், நான் என்ன வேலை செய்யணும் கேக்குது. வேலையாவது கேலையாவது ஒண்ணு கிடையாது, வீட்டுக்கு புதுசா யாராவது வந்தா என்ன பண்ணணும், நம்ம வீட்டு நாய் பயங்கரமா குலைக்கணும், உள்ள விடாது இல்லையா. அந்த மாதிரி புதுதா வர்றவங்களை நம்ம என்ன பண்ணணும், குலைக்கணும். வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்தா நல்லா அன்பா வாழை ஆட்டி ஆட்டி சிரிச்சு சிரிச்சு என்ன பண்ணணும், நம்ம காலை சுத்தி சுத்தி வரும் இல்லையா, அவ்வளவுதான். இதை நம்ம செஞ்சுட்டா போதும், நமக்கு விதவிதமா என்ன கிடைக்கும், உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஓனா கேக்குது, ஓ அப்படியா, அவ்வளவு சுகமான வாழ்க்கையா, தயவு செய்து என்னையும் அழைத்து செல் நண்பா அப்படின்னு ஓனாய் கேக்குது. நாய் சொன்னதை பார்த்ததும் ஓனாய்க்கு ஒரே மகிழ்ச்சி, ரொம்ப சுலபமான வேலை தான் இல்லையா, அதனால என்னையும் என்ன பண்ணிடு, உன் கூட அழைத்து செல் நண்பா அப்படின்னு சொல்லுது. உடனே நாய் சொல்லுது, வா நண்பா, என்னுடன் உன்னை அழைத்து செல்கிறேன், இன்றிலிருந்து உனக்கும் நல்ல காலம்தான் அப்படின்ட்டு சொல்லுது.
உடனே ஓநாய் சொல்லுது, இதோ இப்போதே புறப்படுகிறேன். அது சரி, அது என்ன உன் கழுத்தில் ஒரு கருப்பு பட்டை தொங்குகிறது? இப்பதான் வந்து ஓநாய் பாக்குது நாயோட கழுத்துல என்ன இருக்கு, ஒரு கருப்பு பட்டை இருக்கு. அது என்ன உன்னோட கழுத்துல ஒரு கருப்பு பட்டை இருக்கு அப்படின்ட்டு கேக்குது. உடனே அதுக்கு சொல்லுது, அது ஒன்றுமில்லை வா அப்படின்னு மறுபடி சொல்லுது. உடனே ஓநாய் மறுபடி கேக்குது, ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எப்படி பட்டை வந்தது அப்படின்னு கேள்வி கேக்குது. நாய் சொல்லுது, என்னை சங்கிலியால் கட்டி போடுவதற்கு வசதியாக கழுத்தில் போடப்பட்ட பட்டை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுது. ஓநாய் ஒண்ணு கேக்கு, என்ன கட்டி போடுவார்களா? அப்படியானால் உன் விருப்பப்படி எப்போது வேண்டுமானாலும் வெளியே போக முடியாதா அப்படின்ட்டு கேள்வி கேக்குது ஓநாய் நாய பார்த்து. உடனே நாய் சொல்லுது, எப்போதும் நம் விருப்பம் போல போக முடியாது, அதில் என்ன பிரமாதம் அப்படின்னு நாய் கேக்குது. என் உடனே ஓநாய் பார்த்து சொல்லுது, என்ன பிரமாதமா? அதுதான் எனக்கு பெரிய காரியம். எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என் சுதந்திரமான காட்டில் அலைவதே மேல், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனா என்ன பண்ணுது, கிளம்பி போயிடுது. இந்த படக்கதையில நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நிறுத்தற் குறிகள். நிறுத்தற் குறிகள்னா என்ன? நிறுத்தற் குறிகள்னா, நம்ம இப்ப மேம் வந்து கதையை படிச்சு உங்களுக்கு சொல்லும் போது நிறுத்துற இடத்துல மேம் நிறுத்தினேன், அப்புறம் சில இடங்கள்ல ரொம்ப ஆச்சரியமா சொன்னேன், சில இடங்கள்ல முற்றுப்புள்ளி வச்சேன் இல்லையா, இதுதான் நிறுத்தற் குறிகள். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதையுமே பொருள் உணர்ந்து படிக்கிறதுக்காக பயன்படுது சரியா. நிறுத்தற் குறிகள், கார்புள்ளி, கார்புள்ளி இதுதான் என்ன, கார்புள்ளி. மொத்தம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். கார்புள்ளி, மேற்கோள் குறி, ஆச்சரிய குறி, வினாக்குறி, முற்றுப்புள்ளி சரியா. இதை நம்ம எங்க பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கார்புள்ளி பாருங்க, இதுக்கு நம்ம நீங்க இங்கிலீஷ்ல இதை கமான்னு சொல்லுவீங்க இல்லையா, நானும் நீயும் விளையாடலாமா. இங்க பாருங்க, நானும் நீயும், நானுக்கும் நீயுக்கும் நடுவுல என்ன இருக்கு, கார்புள்ளி இருக்கா. அப்ப எப்படி நம்ம வாசிப்போம், நானும் நீயும். நம்ம என்ன பண்றோம், அதுல கார்புள்ளி பயன்படுத்துறோம். இந்த மேற்கோள் குறி எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதாவது இப்ப ஒருத்தர் சொன்னத அப்படியே திருப்பி சொல்றதுக்காக சரியா. யாக்காவராயினும் நாகாக்க என்னும் வள்ளுவர் கூற்று இன்றும் பொருளுடையதே. யாக்காவராயினும் நாகாக்க, இது வள்ளுவர் சொன்னது இல்லையா, வள்ளுவர் சொன்னத அப்படியே என்ன பண்றாங்க நம்ம சொல்றோம். அதனால என்ன பண்றோம், மேற்கோள் குறி பயன்படுத்துறோம். இப்ப நான் ஏதாவது சொல்றத நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும், மேற்கோள், ரெண்டு பக்கமும் மேற்கோள் பயன்படுத்தினா நீங்க சொல்லணும். இப்ப வள்ளுவர் சொன்னதை நம்ம அப்படியே சொல்லியிருக்காங்க, யாக்காவராயினும் நாகாக்க என்னும் வள்ளுவர் கூற்று இன்றும் பொருளுடையது. அப்ப வள்ளுவர் சொன்னது அப்படியே சொன்னதுனால என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு பக்கமும் மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆச்சரிய குறி. அடுத்து என்ன, ஆச்சரிய குறி. இது நம்ம ஆச்சரியமா இருக்கும் போது, ரொம்ப வியப்பா இருக்கும் போதோ இல்ல பயப்படும் போதோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை பயன்படுத்துவோம். ஐயோ பாம்பு, பாம்பு அப்படி சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், ரொம்ப வியப்பா சொல்றோம் இல்லையா. இந்த ஐயோ ஆஹா இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஆச்சரியமா சொல்றதுதான் நம்ம இந்த குறி பயன்படுத்துவோம். இங்க பாருங்க, தாஜ்மஹால் ரொம்ப அழகா இருக்கு, அப்ப நம்ம எப்படி சொல்லுவோம், ஆஹா என்னே அழகு தாஜ்மஹால், அப்ப நம்ம வியப்பா சொல்றோம் இல்லையா, அதனாலதான் இந்த ஆச்சரிய குறி பயன்படுத்துறோம். அடுத்து வினாக்குறி. நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளவு நேரம் கேள்வி கேட்கிறோம் இல்லையா, நம்ம மத்தவங்களுக்கு கேள்வி கேட்கறது இதை கேள்விக்குறின்னு சொல்லுவோம், வினாக்குறின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, ஏன் இவ்வளவு நேரம்னு ஆசிரியர் கேள்வி கேட்கிறாரு, அப்ப இங்க இறுதியில என்ன இருக்கு, கேள்விக்குறி இருக்கு. இதை நம்ம வினாக்குறின்னு சொல்லுவோம், கேள்விக்குறின்னு சொல்லுவோம் சரியா. அடுத்து முற்றுப்புள்ளி, அதாவது முடிஞ்சிடுச்சு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த முற்றுப்புள்ளி. நான் வீட்டு பாடம் எழுதி விட்டேன், முடிந்து விட்டது. நான் சாப்பிட்டு முடித்து விட்டேன், முடிந்து விட்டது. அப்ப முடிஞ்ச இடத்துல நம்ம என்ன பண்றோம், முற்றுப்புள்ளி வச்சு அந்த வாக்கியத்தை முடிக்கிறோம். அடுத்து பாருங்க, இத வந்து இன்னொரு இடத்துல நம்ம முற்றுப்புள்ளி பயன்படுத்துவோம். இத தரிக்குறி அப்படின்னு சொல்லுவோம், தரிப்பு குறி அப்படின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்க, நம்ம சுருக்கி எழுதுவோம் இல்லையா, எடுத்துக்காட்டு அப்படிங்கறத நம்ம ஏ கா அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த ஏக்கு காக்கு நடுவுல இந்த புள்ளியை பயன்படுத்துவோம். அதே மாதிரி ரொம்ப சுருக்கி எழுதுவோம், தமிழ்நாடு எப்படி சுருக்கி எழுதுவோம்,
புள்ளி நா இந்த மாதிரி சுருக்கி எழுதும் போது நடுவுல பயன்படுத்துறதுக்கு இந்த முற்றுப்புள்ளி பயன்படும். சரியா? இதே மாதிரி நீங்க இந்த கதையை படிக்கும் போது முற்றுப்புள்ளிக்கு நிறுத்தி படிக்கணும், அப்புறம் கார்புள்ளிக்கு எப்படி படிக்கணும், மேற்கோளுக்கு எப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் ஆச்சரிய பொறிக்கு எப்படி படிக்கணும்னு இதெல்லாம் பயன்படுத்தி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு கதையோட அர்த்தம் முழுமையா புரியும். சரியா? இதே மாதிரி அடுத்த வீடியோல நான் உங்களை எல்லாரும் வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.